ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஎம் சமையல். விஎம் சமையலில் இன்னைக்கு முழு நெல்லிக்காவை ஊறுகா பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெள்ளை துணியில் சுத்தமாக ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, ஊறுகா கெட்டு போயிடும். இதை வந்து நல்லா இந்த நீல வாக்கில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயத்தையும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகையும் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்ச பொடியை சேர்த்துருக்குறேன். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்குறேன் நான். இதை ஆக்சுவலி வந்து எவ்வளோன்னு நெல்லிக்காய் அப்படின்னா, நான் ஒரு 14 நெல்லிக்காய் தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் நான். ஏன்னா எங்கள் சித்தி வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க சும்மா சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை ஊறுகாவாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டுட்டேன் நான். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்தா போல் கிட்டத்தட்ட 1 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன் நான். பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், அப்படி இல்லைனா ரிஃபைண்ட் ஆயில் வந்து காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சையாக கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நான் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் நான் சுட பண்ணியிருக்கிறேன், வெதரம் சேர்த்துக்கிறேன் நான். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நல்லா இழுத்துக்கும். இதை நல்லா ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம கட்டி வச்சிடலாம். ஒரு 3-4 நாள்லேருந்து ஒரு 5 நாள் வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஊறுகாய் நல்லா ஊறிடும். எண்ணெய் காய்ச்சி வந்து நம்ம வந்து ஊற்றினா ஆறுனதுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம வந்து வெள்ளை துணியை போட்டு காட்டணும். இல்லைன்னா அந்த சூட்டில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும், வேர்த்துச்சுன்னா கெட்டு போயிடும் ஊறுகாய். அதனால் இப்போ இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு 3 to 5 டேஸ் கழித்து பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டோம் இல்லையா, அது வந்து இன்னையோட 3 நாள் ஆகுது. நான் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வெயிலில் வேற வச்சு எடுத்தும் வச்சுட்டேன். நீங்கள் அந்தமாரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நெல்லிக்காயில் வந்து ஈரப்பதம் வந்து நம்ம நறுக்கிறப்ப இருக்கும். அதனால் நான் வந்து வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்தமாரி செஞ்சு ஊறுகாயை. நான் வினிகர் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். அவ்வளோதான் வியூவர்ஸ். டெய்லியும் வந்து இதை வந்து கிளறி கிளறி விட்டு 3 நாள் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி கிளறி விடணும். நான் அதுமாரி 3 நாளும் கிளறி கிளறி விட்டு வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நான். நீங்களும் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபங்கல் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நான் வினிகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். விவசாயம் சொல்லிக்கட்டும், நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்கட்டும். தேங்க்யூ வியூவர்ஸ்.